செய்தியை பார்த்து வருகிறோம். தவிக மாநாட்டு திடலில் அடுத்தடுத்து தொண்டர்கள் மயங்கி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழக்கூடிய சூழல் அங்கு இருக்கிறது. கூட்டம் குவிய தொடங்கியுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழக்கூடிய சூழல் அங்கு இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கள நிலவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது. மாநாடு மாலை 4 மணிக்கு தொடங்க இருந்தாலும் கூட அதிகாலை 5 மணியிலிருந்தே பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் கடும் வெப்பம் வாட்டி வதக்கின்றது. அதாவது ஒரு 12 மணி 1 மணிக்கு எந்த அளவிற்கு வெயில் இருக்குமோ அந்த அளவிற்கு காலை 9 மணியிலிருந்தே கடும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நள்ளிரவு நேரத்திலும் நேற்று மாலையிலிருந்தே கிளம்பி வந்தவர்கள் அவர்கள் மிகுந்த அயற்சியிலே மிகவும் அவர்கள் அந்த டிராவல் பண்ணி வந்து அந்த டயர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வெயில வந்து மயக்கமாகி கீழே விழுறாங்க. இதுவரை நம்ம இப்ப தற்போது மாநாட்டு திட்டல தான் இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்டோர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரையிலே சுமார் 30 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அவர்களை அருகில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை, அதே போல அருகில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகளுக்கும் அழைத்து செல்லக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடும் வெப்பம் இருக்கக்கூடிய காரணத்தினாலும், தண்ணீர் அவர்களுக்கு அதிக அளவில் கிடைக்காத காரணத்தாலும் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த தண்ணீர் அதிக அளவில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தண்ணீர் தொட்டில் ஆங்காங்கே வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த தொட்டிலில் இருந்த தண்ணீர் என்பது 9 மணிக்கெல்லாம் காலியாகிவிட்டது. எனவே அடுத்தடுத்து சில இடங்கள் ரீஃபில் திரும்பவும் தண்ணீரை நிரப்பக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றாலும் கூட மக்கள் தொடர்ந்து தண்ணீரை தேடி அலையக்கூடிய அந்த காட்சி என்பதை ஆங்காங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய தேவைக்காக தொடர்ந்து வாட்டர் பாட்டில், சிறிய அளவிலான அந்த குடிநீர் பாட்டில்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் மக்களின் குடிநீர் தேவை போதுமானதாக தீரவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கின்றது. வெயில் இன்னும் நேரம் செல்ல செல்ல அதிகமாகி கொண்டே இருப்பதனால் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் முதற்கொண்டு மிகவும் வாடி வதங்கி போய் நிற்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. நீங்கள் கூட திரையை தொடர்ந்து பார்க்கலாம். காலையிலிருந்து நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் கூட வெயில் தாள முடியாமல் நாற்காலிகளை எடுத்து தலைக்கு மேல் அவர்கள் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை மாநாட்டு திடலில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்கவில்லை. அவர்கள் அபிஷியலாக தொடங்கும் என்று சொன்னதே மாலை 4 மணியிலிருந்துதான். மாலை 4 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் உள்ளிட்ட சில விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிலர் பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இறுதியாக நடிகர் விஜய் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் 4 மணிக்கு நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிக்கு அதிகாலை 5 மணிக்கு தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து விட்ட காரணத்தால் தற்போது மாநாட்டில் எதிர்பாராத சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாலிக்கப் போகிறார்கள் என்பதே ஒரு சவாலாகத்தான் மாறுகிறது. நீங்கள் சரியாக பார்க்கிறீர்கள், பலரும் மயங்கி கீழே விழக்கூடிய அந்த காட்சி என்பதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. வெயிலினுடைய வெப்பம் தாங்க முடியாமலும் தொடர்ந்து பல கிலோமீட்டர் பயணித்து வந்தவர்கள் அந்த டயர்ட்னஸ், அவர்களுடைய சோர்வு வாட்டி வதைத்தினாலும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.